தருமபுரி மாவட்டம் பாப்பரப்பட்டி அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே உள்ள செக்கோடி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டன. இதில் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி அழித்து வரும் வன விலங்குகளான கேரள மாநிலத்தில் உள்ளதை போல் காட்டுப்பன்றியை சுட்டுக் கொள்வதற்கும் மயில், மான், குரங்கு, யானை போன்றவற்றை அப்புறப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்கவும், பாதிக்கப்படும் விவசாய பயிர்களுக்கு சந்தை மதிப்பில் நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கவும் விவசாயிகளின் நலன் காத்த தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் ஏக்கருக்கு ரூபாய் 10,000 வருடந்தோறும் வழங்கப்பட்டு வரும் மானியம் போல் தமிழக அரசும் வழங்க கோரியும், கொப்பரை தேங்காய் கொள்முதலில் குறைந்தபட்சம் ஆதார விலையாக கிலோவிற்கு ரூபாய் 150 உயர்த்தி வழங்க கோரியும், எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி உற்பத்தி செலவுடன் கூடுதலாக 50% சேர்த்து அனைத்து விளைபொருட்களிலும் குறைந்தபட்சம் அடிப்படை ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும், ஊராட்சி பகுதிகளில் நடைபெறும் 100 வேலை திட்டத்தை விவசாயத்திற்கு முழுமையாக மாற்றி அமைக்கவும், இந்திய அரசு பயிர் காப்பீடு திட்டத்தை காப்பீடு செய்த தனி உழவர் பயன்பெறும் வகையில் இழப்பீடு பெறும் வகையில் திட்டத்தை மாற்றி அமைக்க கோரியும், அரசு நியாய விலைக்கடைகளில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்கி வரும் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் ஆகியவற்றை மானிய விலையில் உள்நாட்டில் கொள்முதல் செய்து வழங்க கோரி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் செங்கொடி SB விஜயகுமார் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி மற்றும் செயலாளர் சிவன் ஆகியோரிடம் மனு அளிக்கப்பட்டது.